ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இந்திய அரசினுடைய தரச்சான்று கழகத்திலிருந்து ஜாப்ஸ் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஜாப்ஸ்க்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணுறது, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையுமே இந்த வீடியோவில் நம்ம சிம்பிளாக தெரிஞ்சுக்கலாம். இந்த ஜாபுக்கான தகுதியை பொறுத்த வரைக்கும் 10th டிகிரி வரைக்கும் படித்தவங்க அவங்களுடைய குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஆண்கள் பெண்கள் என இருவருமே எலிஜிபிள் தான். ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட தகுதிகள் மட்டும் இருந்தது அப்படின்னு சொன்னால் அப்ளை பண்ணிக்கலாம். வலது வரம்பு ஏஜ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 18 30 வயதுக்குள்ள இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் மார்ச் 8 விண்ணப்பிக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சரி, இதில் எந்தெந்த போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எந்த மாதிரியான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, இதற்கான பிற தகுதிகள் என்னென்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அரசு வேலை வாய்ப்புகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகும். ஸோ இதுதான் வந்து இந்த ஜாபுக்கான ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதில் பார்த்தீங்கன்னா 2 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. முதல் போஸ்டிங் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், 2 சீனியர் டெக்னீஷியன். ஸோ இந்த 2 போஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா 1st போஸ்டிங்க்கு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், இதில் 30 வேகன்சியும், 2 சீனியர் டெக்னீஷியன், இதில் 20 வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 50 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 50 வேகன்சியும் அதற்கான கம்யூனல் ரொட்டேஷன், அந்த 50 வேகன்சியை எந்தெந்த கேட்டகரிக்கு இடஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத பக்கத்திலே கொடுத்துருக்காங்க. அன்ரிசர்வ்ட், இடபிள்யூஎஸ், எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இந்த மாதிரி கேட்டகரி வைஸாக வந்து வேகன்சிஸை பிரித்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிடபிள்யூடி, இதற்கான அந்த மீனிங் என்னென்ன அப்படிங்கிறத நோட்டிஃபிகேஷனில் சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயமும் கூட. இந்த ஜாபுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் 1st போஸ்டிங் வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், இதற்கான குவாலிஃபிகேஷன் வந்து பேச்சுலர் டிகிரி வந்து சயின்ஸில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கெமிஸ்ட்ரி, மைக்ரோ பயாலஜி, ஃபிசிக்ஸ், பயோடெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி, அல்லது பயோ கெமிஸ்ட்ரி, அல்லது எலக்ட்ரானிக்ஸ், இந்த மாதிரி வந்து இது ரிலேட்டடாக படிச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக படிச்சிருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். கூடுதலாக வந்து சில தகுதிகளும் கொடுத்துருக்காங்க. 1st வந்து ஒரு தகுதி கொடுத்துருக்காங்க, 2 ஒரு தகுதி கொடுத்துருக்காங்க. பாயிண்ட்ஸ் போட்டு வந்து அந்த குவாலிஃபிகேஷனை கொடுத்துருக்காங்க. முதல்ல இருக்கிற அந்த குவாலிஃபிகேஷன் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா கீழே வந்து 2 ஒரு குவாலிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க, அது இருக்குதா அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணியும் பார்த்துக்கலாம். அதற்கடுத்தது 2 போஸ்டிங் பார்த்தீங்கன்னா சீனியர் டெக்னீஷியன், இதற்கு வந்து நீங்கள் 10th முடிச்சிருக்கணும். கூடுதலாக பார்த்தீங்கன்னா ஏர் கண்டிஷனிங், ரீஃப்ரிஜரேஷன், அதற்கடுத்தது மெக்கானிக்கல், ஃபிட்டர், கார்பெண்டர், வெல்டர், வந்து இது ரிலேட்டடாக வந்து நீங்கள் கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கூடுதலாக வந்து உங்களுக்கு 2 வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் 10th முடிச்சவராக இருக்கணும். ஸோ இதற்கான ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 18 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற இந்த போஸ்டிங்க்கு, 2 இருக்கிற இந்த போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா சீனியர் டெக்னீஷியன், இதில் 18-27 வயதுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கான அந்த ஸ்கேல், பே ஸ்கேல், சேலரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லெவல் 6, லெவல் 4 அப்படிங்கிற 2 வகையான போஸ்டிங்க்கும் 2 வகையான சேலரியை பிரித்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஜாபுக்கான அந்த எக்ஸாமினேஷன், ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபை நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 500 கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சில கேட்டகரிக்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, அதற்கடுத்து இஎக்ஸ் சர்வீஸ் மேன், உமன் அண்ட் பிஎஸ் சர்விங் டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. மற்ற கேட்டகரியில் இருக்கிறவங்க 500 வந்து அப்ளிகேஷன் ஃபீஸாக வந்து பே பண்ணணும். இதற்கான எக்ஸாமினேஷன் செக்யூரிட்டி வந்து இதிலே கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் எப்போ நடக்குது அப்படிங்கிறத நோட்டிஃபிகேஷனில் பார்த்து நீங்கள் ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த வெப்சைட்டில் தான் வந்து அப்ளை பண்ணணும். இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி இந்த பேஜுக்கு வந்துக்கோங்க. இதில் வந்து அப்ளிகேஷன் சப்மிட் வந்து லாஸ்ட் டேட் எப்போ அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து ஆல்ரெடி இந்த ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் லாகின் பண்ணி உங்களுடைய யூசர் நேமும் பாஸ்வேர்டும் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள், நியூ கேண்டிடேட் அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ரிஜிஸ்டரில் வந்து உங்களுடைய பேசிக்கான டீட்டெயில் தான் கேட்பாங்க. அது எல்லாமே ஃபில்அப் பண்ணிவிட்டு கீழே வந்து சப்மிட் அண்ட் கண்டினியூ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஓடிபி மாதிரி அனுப்புவாங்க. அதில் தான் வந்து பாஸ்வேர்டு, யூசர் நேம் ரெண்டுமே இருக்கும். அதை போட்டு நீங்கள் லாகின் பண்ணி டேரெக்டாக வந்து அப்ளிகேஷன் வரும். அதை ஃபில்அப் பண்ணி நீங்கள் டேரெக்டாக வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். கூடுதலாக வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபீஸும் நீங்கள் அப்படியே வந்து ஆன்லைன் ட்ரான்ஸ்லேஷன் மூலமாக வந்து அவங்களுக்கு வந்து சப்மிட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு சிம்பிளான மெத்தட். தகுதியும் விருப்பமும் இருந்தது அப்படின்னா இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ். ஸோ ஜாப் லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு ஓவரால் இந்தியாவில் தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேலை வாய்ப்புகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். நன்றி.